ஸோ வந்து அந்த வீரகனும் வந்து சாட்சி சொல்கிறான். அப்போ வந்து இவன் சாருதத்தன் வந்து அந்த சகாரனை பற்றி சொல்கிறான். அந்த துஷ்டாத்மா பரகுண மத்சரி மனுஷியக ராகாந்தக பரமிக ஹந்துகாம புத்திகி கிம் யோ யத் கிம் யோ யத் வததி மிருஷா ஏவ ஜாதி தோஷாத் தத் கிராக்கியம் பவதி ந தத்து விசாரணியம். அதோட முடித்தோம் இல்லையா? அடுத்த ஸ்லோகம் படி காமாட்சி. अपि च योऽहं लतां कुसुमितामपि पुष्पहेतोः आकृष्य नैव कुसुमावचयं करोमि सोऽहं कथं भ्रमरपक्षरुचौ सुदीर्घे केष्टे प्रकृष्य रुदति वदामि. सो वन्दे योऽहं यन्द नान् லதாம் குசுமிதாமபி புஷ்பஹேதோஹோ லதாம் ஆக்ருஷ்ய நைவ குசுமாவச்சயம் கரோமி. நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சனன் அப்படின்னா, நான் வந்து புஷ்பஹேதோஹோ அந்த புஷ்பத்தை பறிக்கணுங்கிற காரணத்தினால் குசுமிதாம் அபி லதாம் அந்த அந்த கொடியில் வந்து பூக்கள் பூத்திருக்கு, நல்லா மலர்ந்திருக்கு. அந்த பூக்களை பூக்கள் எனக்கு வேணுங்கிற காரணத்துக்கோசரம் கூட குசுமாவச்சயம் நெய்வ கரோமி. நான் வந்து அந்த ஃப்ளவர்ஸை வந்து அந்த கொடியிலேருந்து நான் எடுக்கவே மாட்டேன், அந்த செடியிலேருந்து நான் பறிக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மிருதுவான ஸ்வபாவத்தோடு இருக்கிற நான் அந்த பூக்களுக்கு கூட நான் பறித்ததுனால அது அவைகளுக்கு ஒரு சேதம் வந்துருமோன்னு நினைக்கிற ஒரு பர்சன். அந்த பூக்கள் வந்து அந்த கொடியில் இருந்தாலே அழகாக இருக்கும், அதை பறித்து அதனால் அதுக்கு ஒரு சிரமம், அதுக்கு அந்த அந்த பூக்கு வந்து வாடுறதுங்கிற ஒரு தன்மை கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிற ஒரு ஆள் சக அகம். அப்படிப்பட்ட நான் கதம் பிரமரபக்ஷ ருச்சௌ சுதீர்கே கேஷே பிரகிருஹ்ய ருதத்தீம் பிரமதாம் நிகன்மி. பிரமரபக்ஷ ருச்சௌ அப்படின்னா எப்படி வந்து பிரமரம்னா இது வண்டு, வண்டுனுடைய பக்ஷங்கள் அதனுடைய விங்ஸ் அதனுடைய ருச்சி ருச்சௌ அப்படின்னா ஒரு காந்தி, அது அவைகள் எப்படி ஒரு கருப்பாக இருக்குமோ அந்த மாதிரி சுதீர்கே நன்றாக நீண்ட கேஷே தலைமுடியை வைத்து கொண்டிருக்கின்ற அதை பிரகிருஹிய அதை பிடித்து கொண்டு ருதத்தின் பிரமதாம் நிகன்மி எப்படி அழுது கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீயை நான் எப்படி கொள்வேன். ஒரு ஒரு கொடியிலேருந்து பூவை பறிக்கிறதுக்கே வந்து நான் வந்து யோசிக்கிற ஆள் அதுவே நான் பண்ண மாட்டேன். அப்படிப்பட்ட நான் எப்படி வந்து ஒரு ஸ்திரீ ஹனனம்ங்கிறது எனக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கிறான். கிளியராக இருக்கா? இங்கே வந்து காவியலிங்க அலங்காரம். முந்தின ஸ்லோகத்துக்கு இவர் வந்து இதுதான் கொடுத்துருக்கார், அப்ரஸ்துத பிரசம்சா தான் கொடுத்துருக்கார் முந்தின ஸ்லோகத்துக்கு. இந்த துஷ்டாத்மா பரகுணம் அதுக்கான இது சொல்லலாம், பரிகரம் சொல்லலாம், பிகாஸ் அவனுக்கு சகாரனுக்கு யுக்த இது அந்த விசேஷணங்கள் போட்டிருக்காருங்க. துஷ்டாத்மா பரகுணமச்சரி ராகாந்தக அந்துகாம புத்திகின்னுட்டு இதில் வந்து காவியலிங்கம் தான், காவியலிங்கம் தான். நெக்ஸ்ட் படி. किं यूयं पक्षपातेन व्यवहारं पश्यत पश्यत प्रेक्षध्वं पश्यत येन प्रेक्षध्वं येन अद्यापि एष हताश चारुदत्तः எனக்கும் பஷ்யதா தான் இருக்குது. அதிகரண போஜகாக கிம் யூயும் பக்ஷபாத்தேன என்ன ஒரு ஒரு பார்ஷியாலிட்டியோட இந்த இதை நீங்கள் பார்க்குறேள், இந்த கேஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கேள். ஏன அத்தியாபி ஏஷ ஹதாஷ சாருதத்தம் ஹாசனே தாரியதே. இவன் இன்னும் என்ன சீட்டில் உட்காந்துட்டு இருக்கான், சேரில் உட்காந்து வச்சுட்டு இருக்கேள். இவன் வந்து இவனுக்கு அகெயின்ஸ்டாக குற்றமானது ஆரோப்பம் பண்ணப்பட்டிருக்கு. இவன் வந்து ஹீஸ் அ மர்டரர்னு சொல்லியிருக்கோம். அவன் என்னமோ நீ வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேங்கிறான் படி. அதிகாரணிக்காக பத்ர சோதனக்க ஏவம் கிரியதா, நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்றான். எந்த மாதிரினா அவனை சீட்லேருந்து எழுப்புங்கிற மாதிரி. சோதனக சதா கரோதி, அவன் பண்றான். சாருதத்தா விசாரியதாம் போ அதிகிருதாக விசாரியதாம் இது ஆசனாத் அவதீரிய பூமௌ உபவிஷத். நீங்க நல்லா யோசிங்கோ, யோசிச்சு முடிவை பண்ணுங்கோ, கன்சிடர் பண்ணுங்கோ. ஸோ வந்து அப்படி சொல்லிட்டு ஆசனத்திலேருந்து எழுந்து பூமோ உபவிஷத்தி பூமியில உட்காந்துக்கிறான். சகார ஸ்வகதம் சஹர்ஷம் நர்த்தித்வா. எது புஸ்கு புஸ்குன்னு போட்டு குழந்தை
अनेन मया कृतं पापं अन्यस्य मस्तके निपातितं तद् यत्र चारुदत्तः उपविशति तस्मिन् अहम् उपविशामि तथा कृत्वा चारुदत्तः प्रेक्षस्व प्रेक्षस्व माम् பரம திருப்தி. ஆஹா, கரெக்டா பிளான் பண்ணி இவன் மேல இந்த பழிய ஏத்தி விட்டுட்டோம், ஆரோபம் பண்ணிட்டோம்னு. அனேன மயா கிருத்தம் பாபம் அந்நிய மஸ்தகே நிபாதித்தம், என்னால் செய்யப்பட்ட இந்த பாபமானது உன்னுத்தருடைய தலையில ஏத்தப்பட்டது, போடப்பட்டது. அதனால் தது எத்திர சாருதத்தனை எங்கே உட்காந்துட்டுருக்கானோ தஸ்மின் அகமபி உபவிஷாமி, நானும் உட்காந்துக்கிறேன். ததா கிருத்துவா, அங்கே உட்காந்துன்னு விட்டு சாருதத்த பாரு, பிரேக்ஷஸ்வ பிரேக்ஷஸ்வ என்னை பாரு, தத் பண மயா மாரிதா இது, நான் தான் என்னால் கொல்லப்பட்டாள் அப்படின்னு ஒத்துக்கோ அப்படிங்கிறான். ம் சாருதத்தா பூர்வோக்தம் படுத்தி முன்னாடி பண்ணமே அந்த ஸ்லோகத்தை திருப்பி சொல்கிறான். துஷ்டாத்மா பரகுண மச்சரி அந்த ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ணுறான். சனிஷ்வாசம் ஸ்வகதம், அவளை பார்த்துட்டு போ அதிகிருத்தாக பெருமூச்சு விடுறான், தன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். படி. மைத்ரேய போஹோ கிமிதம் அத்ய மமோபகாதஹ ஹா பிராமணி நிஜகுலே விமலே பிரசூதா ஹா ரோஹசேன நஹி பஷ்யசி மே விபத்தும் என்ன அப்படின்னா, மைத்ரேய போகோ மைத்ரேய என்னோட ஃப்ரெண்டை முதல்ல கூப்பிடுறான். கிம்மிதம் மத்திய மம உபகாத்தக, எனக்கு வந்து உபகாத்தம்னா ஒரு விநாசம், எனக்கு என்ன மாதிரி ஒரு நாசம் அடைஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு. ஹா பிராமணி விஜகுலே விமலே பிரசூதா, ஹா பிராமணி நல்ல ஒரு பிராமண குலத்தில், விமலே விஜகுலே பிரசூதா நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு பிராமண குலத்தில் பிறந்த அந்த அவனோட ஒய்ஃபை சொல்கிறான் தூதாவை. என்ன அவளஹா அப்படிங்கிறான், என்னோட சித்தி இந்த மாதிரி ஆயிடுத்துங்கிற இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். ஹா ரோஹசேன நகி பஷ்யசி மே விபத்திம், ரோஹசேன அவன் பிள்ளைய பார்த்து பிள்ளைய நினச்சுன்னு சொல்கிறான், நீ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியில், விபத்திம் ஸ்தித்தி, இந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியில் நான் இருக்கேன், அதை நீ பார்க்காத. மித்யா ஏவ நந்தசி பரவியசனேன நித்தியம், நீ வந்து மித்யா ஏவ, நீ வந்து சந்தோஷமாக இருக்கியோ இல்லையோ, பட் அது வந்து அந்த நந்தசி அந்த ஹாப்பினஸ்ஸுங்கிறது ஒரு பொய்யாவே இருந்துட்டு போகிறோம். பரவியசனேன நித்தியம், அதாவது நீ எப்பவுமே என்னுடைய ப்ரசன்ஸில் வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தை தான் அடைவ, பட் ஆனால் உனக்கு தெரியாது பரவியசனம் அப்படிங்கிறது ரெண்டு மூணு விதமாக சொல்லியிருக்கா. ஒன்று வந்து பரேன கேவலேன வியசனேன பால்ய சுபலே பால்ய கிரீடனேன, ஒரு குழந்தைகளுக்கு வந்து என்ன ஒரு கிரீடனம் விளையாட்டு தன்மை இருக்கோ அவைகளால் நீ மித்யா ஏவ நித்தியம் நந்தசி, அவைகள் தான் நித்தியமான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மித்தியோட நீ இருந்துக்கோ, அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, பர வியசனம், வியசனம்னாலே இன் ஜென்ரல் வந்து துக்கம் கஷ்டம் தானே, ஸோ பரம் தூரம் எது வியசனம், அது வந்து அந்த அந்த ஒரு மிஸ்ஃபார்ச்சுன் வரப்போகிறதுன்னு தெரியாமையே நீ வந்து மித்தியைவ நந்தசி, நீ வந்து அது தெரிஞ்சிக்காமையே வித்தவுட் நோயிங் இட் நீ வந்து சந்தோஷத்தை அடைஞ்சிக்கோ. இன்னொன்று பரம் வியசனம் யஸ்மாத்து தேன மயா, நீ வந்து எப்பயுமே வந்து என்னுடைய ப்ரசன்ஸில் ஒரு சந்தோஷத்தை தான் அடைவ, பட் உனக்கு வந்து இப்போ என்ன ஒரு மிஸ்ஃபார்ச்சுன் என் தலையில் வந்து விழுந்திருக்குன்னு உனக்கு தெரியாது, புரியுறதா? ஸோ அதனால் நீ இருக்கிறபடி சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படிங்கிறான். இந்த விஷயத்துக்குள்ளே நீ வர வேண்டாம், இந்த விஷயம் உனக்கு தெரியவும் வேண்டாம், நீ வந்து பால்ய கிரீடனம் மூலமாகவும் இருந்துக்கோ, இல்லைன்னா பரதுக்கம் வரப்போகிறது அப்படின்னு தெரியாமல் மித்யாயேவ நந்தசி, அது மித்தியாங்கிறது இங்கே வந்து பொய்யுங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்காமல் வித்தவுட் நோயிங் இட் நீ வந்து உன்னோட சந்தோஷத்தை நீ சந்தோஷத்தில் இருந்துக்கோ அப்படின்னு பிள்ளைக்கு சொல்கிறான். புரியுறதா உங்களுக்கு? ஆமா ஆமா, அதாவது உன்னுடைய அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு அபராத விஷயத்துல அவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்க போறதுன்னு நீ தெரிஞ்சுக்கவே வேண்டாம், தெரிஞ்சுட்டேனா நீ வந்து பரம துக்கம்ங்கிற ஒரு சாகரத்துல நீ விழுந்துடுவ, சரியா?
அதே மாதிரி தான் அதை வந்து மித்ரனுக்கும் சொல்கிறான், பத்னிக்கும் சொல்கிறான். தன்னுடைய இங்கே இருக்கிற தன்னுடைய அந்த வியதா, அந்த கஷ்டம் இருக்கு பேர், அந்த கஷ்டத்தை வந்து சொல்லிக்கிறான். ஓகேவா? ம் ம் மேலபடி இதில் ஒன்றும் அலங்காரம் எதுவும் போடலை. கிளியராக இருக்கா காமாட்சி? ஆ மேலபடி. பிரேஷிதஸ்ச மயா தத்வார்த்தான்வேஷணாய மைத்ரேயஹ வசந்தசேனா சகாசம் சகடிகாம் சகடிகா நிமித்தஞ்ச தஸ்ய பிரதத்தானி அலங்கார அலங்கரணானி பிரத்யர்ப்பிதும் தத் கதம் சிரயதே. ஸோ வந்து இவன் என்ன சொல்கிறான், நான் வந்து இப்போ முன்னாடி இருக்கிற சீனை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஆறாவது அங்கத்தில் அவன் வந்து அந்த இதுக்கோசரம் அந்த வசந்த சேனா வந்து அந்த ரோகசேனன் அழறான், பக்கத்தாத்து குழந்தை வந்து சுவர்ண சக்கட்டிக்காய் வச்சு விளையாடுறது தனக்கு இல்லையேன்னுட்டும். அவள் தான் போட்டுருக்கிற ஆபரணங்களை எடுத்து அந்த அந்த டாய் கார்ட்டுக்குள்ளே அந்த சுவர்ண மிருச்ச கட்டிக்காய், அந்த அந்த குழந்தை வந்து மிருத் சக்கட்டிக்காய் வச்சுன்னு விளையாடின்னு இருக்கு. அதுக்குள்ளே தன்னுடைய ஆபரணங்களை ரொப்பி இதை வச்சு நீ ஒரு சுவர்ண சக்கட்டிக்காய் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பட் வந்து அது வந்து ரோகசேனனுக்கு வேணால் கரெக்டாக இருக்கலாம் அந்த அந்த நகையை அவகிட்டேன்னு வாங்கிக்கிறது, எனக்கு வந்து அது சரி வராது அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து ரோகசேனன் கிட்டேருந்து அந்த நகையை வாங்கிட்டு மைத்ரேயன்ட்ட கொடுத்து இதை கொண்டு போய் வசந்த சேனா கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் வந்து தத் கதம் சிறையதே, அவன் ஏன் இவ்வளோ லேட்டாகிறாங்கிறது தெரியல. பிரேஷிதஸ்ச மயா, மயா பிரேஷிதாக அந்த இவன் யார், இந்த விதூஷக தத் வார்த்தான்வேஷனாய மைத்ரேயக, அந்த இவங்கிட்டேருந்து ரோகசேனன் கிட்டேருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பப்பட்டான் அந்த இவன் விதூஷகன். அண்டு வேற என்ன அப்படின்னா வசந்த சேனா சகாசம் சகட்டிகா நிமித்தம் ச, அந்த நிமித்தம் ச தஸ்ய பிரதத்தானி அலங்காரண அலங்கரணானி பிரத்யர்ப்பிதம். தஸ்யனா ரோகசேனஸ்ய தத்தம் இல்லையா, ரோகசேனனுக்கு வசந்த சேனாவினால் கொடுக்கப்பட்ட அந்த சகட்டிக்கா வாங்கிக்கோ அப்படின்னு அவளால் கொடுக்கப்பட்ட அந்த நகைகளை திருப்பி கொடுக்கறதுக்காக நான் வந்து பிரத்யர்ப்பித்தும் மயா விதூஷகா பிரேஷிதா. கிளியரா இருக்கா? ம். ஸோ தத்வார்த்தா அன்வேஷனாய அப்படிங்கிற இடத்துல தத்துங்கிறது இங்கே வந்து அந்த அவனை தஸ்ய அந்த ரோகசேனசிய வார்த்தா அன்வேஷனாய, அந்த ரோகசேனனுடைய விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மைத்ரேயா மயா பிரேஷிதா, மேலும் வசந்த சேனா சகாசம் சகட்டிகா நிமித்தம் ச தஸ்ய பிரதத்தானி அலங்கரணானி பிரத்யர்ப்பிதம். ஸோ ரோகசேனன்கிட்டேருந்து அந்த அலங்கரணங்களை வாங்கிண்டு இவகிட்ட திருப்பி கொடுக்கறதுக்காக மயா விதூஷகா பிரேஷிதா தத் கதம் சிறையதே, அவனுக்கு வந்து ஏன் டிலே ஆறுதுன்னு தெரியல அப்படிங்கிறான். ஸோ இப்போ வந்து இது கோர்ட் சீனு, இது வந்து வேற இடத்துல போறது சீனு. தத பிரவிஷதி கிரகீத ஆபரணா விதூஷகா, விதூஷகன் வந்து அந்த ஆபரணங்களோட வரான். இல்லை இல்லை ஆரிய பிரேஷிதோ அஸ்மி, அதுலேருந்து படி நெக்ஸ்ட் பேஜில் இருக்கு பார், 551 பிரேஷிதோ அஸ்மி. ஆரிய சாருதத்தேன வசந்த சேனா சகாசம் தஸ்மின் அலங்கரணானி கிரகீத்வா யதா ஆரிய மைத்ரேய வசந்த சேனையா வத்சோ ரோஹசேனா ஆத்மனஹ அலங்காரேண அலங்கிருத்ய ஜனனீ சகாசம் பிரேஷிதா அஸ்யாஹ ஆபரணம் யாதவ்யம் புனர்கிரகீதவ்யம் தத் சமர்ப்பய இது தத் யாவத் வசந்த சேனா சகாசமேவ கச்சாமி பரிக்ரம்ய அவலோக்கிய ச ஆகாஷே. கதம் பாவே பாவரேபிலஹ ஓ பாவரேபில கிம் நிமித்தம் த்வம் உத்விக்னஹ உத்விக்னஹ இவ லக்ஷ்யசே மனசி பிரிய வயசிய சாருதத்தா அதிகரண மண்டபே சப்தாயிதா இது தத் நகலு அல்பேன காரியேன பவிதவ்யம் தத் பஷ்சாத் வசந்த சேனா சகாசம் கமிஷ்யாமி அதிகரண மண்டபம் தாவத் கமிஷ்யாமி அயம் அதிகரண மண்டப தத் யாவத் பிரவிஷாமி. ஓகே பிரவிஷ்ய. ஓகே சரி. ஓகே ஸோ ரொம்ப இந்த நமக்கு அந்த பிராகிருதமும் அந்த பிராக்கெட்டும் விட்டு விட்டு வருது இல்லை. ஓகே ஷோ
பிரேஷிதோ அஸ்மி ஆரிய சாருதத்தேன வசந்த சேனா சகாஷம். ஸோ இப்போ வந்து இவன் இவன் சொன்னதை இவன் ரிப்பீட் பண்ண போகிறான். நான் வந்து சாருதத்தேன வசந்த சேனா சகாஷம் பிரேஷிதோ அஸ்மி, சாருதத்தனால் அனுப்பப்பட்டேன் வசந்த சேனா கிட்ட. தத்ர அலங்கரணானி கிரகித்வா யதா, அந்த அலங்காரங்களை எடுத்துக்கொண்டு எவ்வாறு அப்படின்னா, ஆரிய மைத்ரேய வசந்த சேனையா வத்சக ரோகசேனக ஆத்மனக அலங்காரேன அலங்கிருத்திய ஜனனி சகாஷம் பிரேஷிதா. ஸோ வசந்த சேனாவானவள் தன்னுடைய ஆத்மனக அலங்காரேன, தன்னுடைய அலங்காரங்களினால் வத்சக ரோகசேனக அலங்கிருத்திய, அந்த வத்ச ரோகசேனனுக்கு அவனுக்கு பூஷணமாக கொடுக்கப்பட்டு ஜனனி சகாஷம் பிரேஷிதா ரோகசேனக, அவன் அம்மாவோட அனுப்பப்பட்டான். அஸ்யாக ஆபரணம் தாத்தவ்யம் ந புனர்கிரகீதவ்யம், அவன் இந்த ஆபரணங்களை திருப்பி கொடுக்கணும், எடுத்துக்க கூடாது அப்படின்னு. தத் சமர்ப்பய இதி, அதை கொண்டு வசந்த சேனாவிடம் சேர்த்து விடு என்று. தத் யாவத் வசந்த சேனா சகாஷமேவ கச்சாமி, ஸோ நான் வந்து வசந்த சேனா கிட்ட நான் போயின்னு இருக்கேன். பரிக்ரமிய அவலோக்கியச்ச அப்படி இங்கே பார்த்துட்டு ஆகாஷே, அதாவது அங்கே வந்து என்னது இப்படியா, அதாவது அந்த அந்த கேரக்டர் அங்கே காமிக்கல, ரேபிலன் பேசுகிற மாதிரி காமிக்கல. கதம் பாவ ரேபிலக, நீ என்ன ஃப்ரெண்டு ரேபிலன் இங்கே இருக்க, போ பாவ ரேவில கிண்ணிமித்தம் துவம் உத்விக்னக உத்விக்னக இவ லக்ஷியசே, நீ ஏன் வந்து ரொம்ப கஷ்டப்படுற, கஷ்டப்பட்டவனாக ரொம்ப கவலைக்கு உட்பட்டவனாக இருந்துட்டுருக்க. ஆக்கர்ணிய கேட்டுட்டு, அதாவது இந்த ரேவிலன் எதுவுமே பேசலை, இதெல்லாம் நீங்கள் ஸ்டேஜ் ட்ராமா இமேஜின் பண்ணிக்கோங்க. கிம் பனசி, என்ன சொல்கிற, பிரிய வயசிய சாருதத்தக அதிகரண மண்டபம் ஆகுதா இது, ஐயோ பிரிய வயசியனான சாருதத்தன் அதிகரண மண்டபத்துக்கு அவனை அவன் வந்து அழைத்தி கொள்ளப்பட்டானா, சப்தாயுதா இது, அவன் வந்து ஆஷன் போயிருக்காளா. தத் நகலு அல்பேன காரியேன பவித்தவ்யம், அது ஒன்றும் சாமான காரியமாக இருக்காது, ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கோசரம் தான் அவனை வந்து ஆஷன்ட்டு போயிருக்கான், ஏதோ ஒரு சீரியஸான மேட்டருக்கு தான் அவனை கூட்டின்னு போயிருக்கா. இது விசிந்திய யோசிச்சுட்டு, தற்பாத்து வசந்த சேனா சகாஷம் கமிஷ்யாமி, நான் வந்து அதுக்கப்புறம் இது இப்போ வந்து இவன் நகைகளை வச்சுட்டுருக்கான் கையில், எதுக்கு வச்சுட்டுருக்கான், வசந்த சேனா கிட்ட கொடுக்கறதுக்காக வச்சுட்டுருக்கான். ஸோ இவன் வந்து சாருதத்தனானவன் கோர்ட்டுக்கு நியாயாலயத்துக்கு அழைத்து செல்லப்பட்டான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சினோடனே, இட் இஸ் நாட் கோயிங் டு பி அன் ஆர்டினரி மேட்டர், இட்ஸ் கோயிங் டு பி வெரி சீரியஸ், எதுக்கு சாருதத்தன் ஆஷன் போயின்னு ஆஷன் போயிருக்கான், போயிருக்கான் கோர்ட்டுக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவலில் அவன் வந்து என்ன பண்ணுறான், தத் பஷாத்து வசந்த சேனா சகாஷம் கமிஷ்யாமி, இந்த ஆபரணங்களை நான் வசந்த சேனா கிட்ட அப்புறமா கொடுத்துக்கிறேன், அவகிட்ட அப்புறமா போய்க்கிறேன். அதிகரண மண்டபம் தாவத் கமிஷ்யாமி, இப்போ வந்து நான் எங்கே போகணும் அப்படின்னா அதிகரண மண்டபத்துக்கு நான் வந்து போக வேண்டும் இப்போது. அயம் அதிகரண மண்டபா தத் யாவத் பிரவிஷாமி, ஸோ இங்கே இருக்க அதிகரண மண்டபம் நான் இப்போ உள்ள பிரவேசம் பண்ண போகிறேன். சுகம் அதிகரண போஜகானாம் கஸ்மின் மம பிரிய வயசியா அப்படிங்கிறான். ஸோ எல்லாருக்கும் வந்து நன்மை, எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் கூறுறான், சொல்லிட்டும் என்னுடைய என்னுடைய பிரிய வயசியன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறான். புரியுறதா? ஸோ இப்போ வந்து விதுஷகன் கோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. படி அதிகாரணிகா நனு ஏஷஹ திஷ்டதி, இங்க தான் இருக்கார் உன்னுடைய ஃப்ரெண்ட். விதுஷக வயசிய ஸ்வஸ்திதே, உனக்கு வந்து சுகமா தான இருக்க, சாருதத்த பவிஷ்யத் இருக்கும் வரும் சுகம். விதுஷக அபி க்ஷேமம் தே, நீ ஹோப் யூ ஆர் ஆல் ரைட்ங்கிற மாதிரி கேக்குறான். சாருதத்த ஏததபி பவிஷ்யத், அதுவும் நடக்கும் அப்படிங்கிறான். விதுஷக போ வயசிய கிம் நிமித்தம் உத்விக்னஹ உத்விக்னஹ இவ லக்ஷ்யசே, நீ ஏன் வந்து ஸோ நீ ஏன் வந்து இப்படி ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்க, ஒரு டிஸ்ட்ரெஸ்டாக நீ ஏன் இருக்க, குதோவா சப்தாயிதா, எதுக்கோசரம் உன்னை வந்து இங்கே கூப்பிட்டுருக்கா, இங்கே வந்து உன்னை சம்மனுக்கு எதுக்கு கூப்பிட்டுருக்கா. சாருதத்த வயசிய மயா கலு நிருஷம்சேன பரலோகம் அஜானதா ஸ்ரீ ரத்திஹி வா மயாக்கலு நிருஷம்சேன, அதாவது நிருஷம்சகனா இங்க வந்து சகாரன், இந்த நிருஷம்சன் இருக்கானே ராட்சசன், இவனால பரலோகம் அஜானதா நிருஷம்சேன, இன்னொரு லோகம் இருக்கு, இந்த மாதிரி தப்பு பண்றோமே அந்த பரலோகத்துல போய் நமக்கு அடுத்த லோகத்துல என்ன கதி அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காம இருக்கிற அனேன நிஷம்சேனை, நான் வந்து என்ன பழி சூட்டப்பட்டேன் அப்படின்னா, ஸ்திரீ ரதிஹிவா அவிசேஷேன,
ஸ்திரீ, ஸ்திரீயான வசந்த சேனா இல்லை, அவள் வந்து சாக்ஷாத் ரதி. அப்படி இருக்கிற அவளை அதுக்கு சமானமாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிற அப்படி ஒரு 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 ரதிகி ரதிர்வா விசேஷம் என்ன அப்படின்னா, தெர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் வசந்த சேனா அண்டு ரதி. அவ்வளோ ஒரு சௌந்தர்யத்தோடு இருக்கிற அவளை சேஷம் ஏஷகா அபிதாசியதி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறான். மீதி விஷயத்த இந்த சகாரனே சொல்லுவான் அப்படிங்கிறான். புரியுதா? நெக்ஸ்ட் படி. என்ன என்ன அப்படிங்கிறான் இந்த மாதிரி அப்படின்னு அவன் காதுல சொல்றான் விஷயத்த. யார் இப்படி சொல்றா அப்படின்றான். கையால இந்த நனு ஏஷ தபஸ்வி ஹேது பூதா, இதுக்கு ஹேது பூதம் யாரு, இது காரணம் யாரு அப்படின்னா, இந்த பாவம் அந்த தபஸ்வி இருக்கானே, ஐயோ ரொம்ப பாவம், சர்காஸ்டிக்கா சொல்றான். அப்படி இருக்கிற இந்த சகாரம் தான் இது பண்ணிருக்கான். கிருதாந்தக மாம் வியாகரதி, இவன் வந்து கிருதாந்தக, இவன் வந்து யமன், இந்த மாதிரி என்ன என்னை குறித்து எனக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு ஒரு கேஸை போட்டிருக்கான். புரியுதா? மொள்ளமாக சொல்கிறான் நீ, அதாவது இவன் காதில் சொன்னதில் ஃபுல்லத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் சாருதத்தன். அதுக்கு வந்து இவன் வந்து சொல்கிறான் இந்த ஜனாந்திகம் அப்படின்னா மொல்லமாக சொல்கிறான் சாருதத்தன் கிட்ட. நீ ஏன் அவன் வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லலை அப்படின்றான். அதாவது இல்லை நீ எஸ்கேப் ஆகிடலாம் இல்லையா, வசந்த சேனா வந்து என் இதில் தான் புஷ்பகரண்டத்துக்கு வந்தா இதெல்லாம் நீ தேவையே இல்லையே அப்படிங்கிறான். நான் வந்து சொன்னா கூட அவன் வந்து வீட்டுக்கு போயிட்டான்னு நான் சொன்னா கூட அவஸ்தா தோஷாது அப்படின்னா, என்னுடைய தரித்திர ஸ்திதியில நான் இருக்கேன், என்னுடைய அவஸ்தையினால என்னுடைய நிலைமை என்னுடைய ஸ்திதி காரணாத்து அவ யாரும் வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்கிறா. ஏன்னா ஆக்சுவலி இவன் வந்து வசந்த சேனா ஒன்றும் மீட்டே பண்ணல, வண்டியை தான் இவன் அமிச்சானே தவிர அந்த வண்டியில வந்தது ஆரியகன் இல்லையா. படிக்கும் போ போ ஹாரியாக அதுல ஏனதாவத் புரஸ்தாபன விஹார ராம தேவகுல தடாக கூப்ப யூப்பை அலங்கிருதா நகரி உஜ்ஜயினி சஹா அனீஷா அர்த்த கல்ய வர்த்த காரணாத் ஈதம் அகாரியம் அனுதிஷ்டதி. அரேரே காணேலி சுத ராஜ்ய ராஜஸ்யால சம்ஸ்தானக்க உச்சிருங்கலக கிருத ஜனதோஷ பாண்ட பகுசுபர்ண மண்டித மர்கடக பண பண மம அக்ரத ய இதானீம் மம பிரிய வயசிய குசுமிதாம் மாதவி லதாம் அபி ஆக்ருஷ்ய குசுமாவச்சயம் ந கரோதி ஆக்ருஷ்டதயா பல்லவச்சேதோ பவதி இதி தஹ கதம் ஈதிருஷம் அகாரியம் உபயலோகமிருந்தம் கரோதி திஷ்டரே குட்டினி புத்திர திஷ்ட யாவத் ஏதேன தவ ஹிருதய குட்டிலேன தண்டகாஷ்டேன மஸ்தகம் தே சதகண்டம் கரோதி. ஓகே, ஸோ போஹோ போ போ ஆர்யாக எல்லாரையும் பார்த்து சொல்கிறான் அந்த விதூஷகன். ஏன தாவத்து புரஸ்தாபன விஹார ஆராம தேவகுல தடாக கூப்ப யூப்பைஹி அலங்கிருத்தாக நகரி உஜ்ஜயினி. ஏன ஏனனா இங்கே சாருதத்தேன, எந்த சாருதத்தினால் சாருதத்தனினால் புரஸ்தாபனம் இந்த 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 புறமானது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததோ, இந்த உஜ்ஜயினி நகரமானது ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு சபப் மாதிரி வந்ததோ, அப்புறம் விஹாரம் மொனாஸ்ட்ரீஸு ஆராமம் அப்படின்னா உத்தியானங்கள் தேவகுலம் இது கோவில்கள், அதுக்கப்புறம் தடாகம், தடாகம்னா இது குட்டை பாண்டு,
கூப்பம் அப்படின்னா கிணறு, யூபைஹி இந்த சாக்ரிஃபிஷியல் போஸ்ட், அவைகள் எல்லாம் அலங்கிருதா நகரி உஜ்ஜைனி, இவை இந்த விஷயங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட இந்த உஜ்ஜைனி யாரால் செய்யப்பட்டு தான், இந்த சாருதத்தன் ஹாஸ் டன் சோ மெனி திங்ஸ். அவன் வந்து குளம் வாரியிருக்கான், குட்டையை செஞ்சிருக்கான், நிறைய லோக அந்த நகரத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சிருக்கான் அவன், அந்த சாருதத்தன். சக அனீஷக, இப்போ வந்து அவனுக்கு வந்து பைசா இல்லை. அர்த்த கல்ய வர்த்த வர்த்த காரணாது ஈதம் அகாரியம் அனுதிஷ்டதி இது. அவன் வந்து இப்போ இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணதுனால அவன் வந்து இப்போ பைசா இல்லாத காரணத்தினால் இந்த பைசா கோசரம் ஒருத்தரை கொண்டிருப்பானா, இந்த மாதிரி ஒரு காரியம் அகாரியம் அனுதிஷ்டதி இது. அவன் மேலே போய் அந்நியாயமாக பழி போடுறீங்களே, இந்த மாதிரி பைசா கோசரம் ஒரு உயிரை கொல்ற ஆள் சாருதத்தன் இல்லை. பைசா மேலே ஆசைப்பட்டிருந்தானா அவன் வந்து இந்த நகரத்துக்கு இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கவே மாட்டான் இல்லையா. ஸோ அரேரே காணேலி சுத்த, அவனை இவனை பார்த்து சொல்கிறான், சக்காரனை பார்த்து, ராஜஷியால சம்ஸ்தானக, ராஜனுடைய ஷியாலனான சம்ஸ்தானக்கா உச்சுங்கலக்க, அப்படின்னா உனக்கு வந்து ஒரு கட்டுப்பாடே கிடையாது, உன்னை கட்டுப்படுத்துகிறவாளே யாருக்கு, நீ ஒரு தருதலை மாதிரி உன்னை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது யாராலையும், அந்த மாதிரி ஒரு பர்சன் நீ. கிருத்த ஜன தோஷ பாண்ட, நீ பண்ற தப்பெல்லாம் உன்னதர் மேல ஏத்தி விடுவ. பகு சுவர்ண மண்டித்த மர்கட்டக, நிறைய ஆபரணங்களை போட்டுருக்கிற ஒரு குரங்கு நீ. பண பண மம அக்ரதக, என் எதிர்க்க சொல்லு. ஏ இதானீம் மம பிரிய வயசியா குசுமிதா மாதவி லதாம் அபி ஆக்ருஷ்ய குசுமாவச்சயம் ந கரோதி ஆகிருஷ்டதையா பல்லவ சேதகா பவதி இது. புரியுறதா? ஸோ வந்து என் எதிர்க்க சொல்லு, யக எந்த சாருதத்தனானவன் மம பிரியவயசியா என்னுடைய பிரியமான தோழனவன், அவன் மாதவி லதாம் குசுமிதாம் மாதவி லதாம், முன்னாடி சொன்னதே தான், நன்னா பூத்து இருக்கிற அந்த மாதவி கொடியினுடைய கொடியை பிடிச்சி இழுத்து அந்த அதில் இருக்கிற அந்த பூக்களை கூட அவன் எடுக்க மாட்டான். குசுமாவச்சயம் ந கரோதி, ஏன் அப்படின்னா ஆக்ருஷ்டதையா பல்லவச்சேதகா பவதி இது. அதை இழுக்கிறதுனால அந்த பல்லவம் அதனுடைய அந்த தளிரா துளிரா அந்த அந்த லீவ்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு கிழிஞ்சிடும், அதெல்லாம் அதுக்கு ஒரு சேதம் வந்துடும் அப்படிங்கிற காரணத்தால இருக்கிற அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி சாருதத்தன் மம பிரிய வயசாக அவன். அவன் சக கதம் ஈதம் அகாரியம் உபயலோக விருத்தக கரோதி, ரெண்டு லோகத்துக்கும் விருத்தமா இருக்கிற அப்படிப்பட்ட அகாரியத்தை அவன் செய்யவே மாட்டான். திஷ்டரே குட்டணி புத்திர, இவனை திட்டான் நில்லுன்னு. திஷ்ட யாவது ஏதேன தவ ஹிருதய குட்டிலேன தண்ட காஷ்டேன மஸ்தகம் தே சதகண்டம் கரோமி. இரு இரு, இந்த தண்ட காஷ்டத்தினால உன் மண்டைய 100 தூண்டா உடைக்கிறேன். எப்படிப்பட்ட அந்த மண்டை அப்படின்னா, ஹிருதய குட்டிலேன தண்ட காஷ்டேன, உன்னுடைய அந்த அந்த குரூக்கட் மைண்ட் இருக்குவாரு, அதனாலையும் இந்த தண்ட காஷ்டேன மஸ்தகம் தே சதகண்டம் கரோமி, இந்த இதனால உன்னை வந்து உன் மண்டையை 100 உடைக்கிறேங்கிறான். அது இந்த தண்ட காஷ்டம்ங்கிறதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா, ஹிருதய குட்டிலேன, உன்னுடைய ஹிருதயமானது எப்படி ஒரு குட்டிலமான ஸ்திதியில் இருக்கோ, ஒரு குரூக்கட் மைண்டடாக இருக்கோ, அப்படி இருக்கிற இந்த தண்ட காஷ்டேன, அந்த மாதிரி இருக்கிற இந்த தண்ட காஷ்டத்தினால் உன் மண்டையை உடைக்கிறேன் அப்படிங்கிறான். சரியா? நெக்ஸ்ட் சகாரா சக்ரோதம் சுண்வந்து சுண்வந்து ஆரியமிஸ்ரஹ சாருதர்த்தேன சஹ மம விவாதஹ வ்யவஹாரோ வா தத்கேன ஏஷஹ காகபாத சீர்ஷ மஸ்தகஹ மம சிரஹ சதகண்டம் கரோதி மாதாவத்ரே தாஸ்யாஹ புத்ர துஷ்டவட்டுக. சுண்வந்து சுண்வந்து கோபத்தோடு சொல்கிறான், சுண்வந்து சுண்வந்து ஆரியாக கேளுங்கோ, சாருதத்தேன சாக மம விவாதக விவகாரோவா, அவனோட எனக்கு விவாதமோ விவகாரமோ. இவன் யாரு? கேன ஏஷக காக்கபத சீர்ஷ மஸ்தக, காக்கா கால் மாதிரி இருக்கிற தலையோடு இருக்கிற இவன் சதக்கண்ட என்னுடைய சிரசை வந்து 100 துண்டா விட்டுவானே, யார் இவன்? தாசியா புத்திர துஷ்டவட்டுக்க அப்படின்னு என்னை திட்டுறான் போட்டு. விதூஷகா
दण्डकाष्ठम् उद्यम्य पूर्वोक्तं पठति सकारः स क्रोधम् उत्थाय ताडयति विदूषकः प्रतीपं ताडयति अन्योन्यं ताडयतः अन्योन्यं ताडयतः विदूषकस्य कक्षदेशात् आभरणानि पतन्ति सो विदूषकः दण्डकाष्ठम् उद्यम्य पूर्वोक्तं पठति अवन् रिपीट् பண்றான் முன்னாடி சொன்னதை நீ வந்து எப்படி எப்படி ஆக்கும் என்னோட ஃப்ரெண்டை இந்த மாதிரி சொல்லுவேன்னு கட்டையை தூக்குறான் சகாரனும் கோவத்தில் எழுந்து அடிக்கிறான் இவனும் அடிக்கிறான் அந்யோன்யம் தாடையத்தை பரஸ்பரம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறா விதூஷகசிய கக்ஷதேஷாத் ஆபரணாணி பதந்தி அவனுடைய அந்த ஆம்பிட்லேருந்து ஆபரணங்கள் கீழே விழுந்து வசந்த சேனையினுடைய ஆபரணங்கள் தபால்னு கீழே விழுந்து ஆபரணங்களை தானி கிரகித்வா ஆபரணங்களை எடுத்துட்டு சசாத்வசம் அப்படின்னா ஒரு 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 பயத்தோட சொல்றான் பரபரப்போட என்ன அப்படின்னா பாருங்கோ பாருங்கோ பிரேக்ஷந்தாம் பிரேக்ஷந்தாம் ஏதே கலு தஸ்யாக தபஸ்வினியாக அலங்காராக தபஸ்வினிங்கிறது இங்கே இவோ வசந்த சேனா அவளுடைய ஆபரணங்கள் இது சாருதத்தனை பார்த்துட்டு சாருதத்தம் உத்திஷ்ய அவனை காமிச்சு அஸ்ய அர்த்தகல்யவர் கல்யவர்த்தசிய காரணாத்து ஏஷா மாறிதா இவன் வந்து பைசா வாங்கிக்கணும் பைசா வேணும் அப்படிங்கிற ஒரு நீச்சத்தினால இவளை வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான் எல்லாரும் தலையை கொண்டு நின்றுட்டான் இத பார்த்த உடனே ஜனாந்திகம் அயம் ஏவம் விதே காலே திருஷ்டோ பூஷண விஸ்தரஹ அஸ்மாகம் பாக்ய வைஷம்யாத் பதிதம் பாதயிஷ்யதி சோ அயம் ஏவம் விதே காலே நான் ஏற்கனவே வந்து பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்ல அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கேன் எப்போ எனக்கு என்ன ஸ்திதி ஆகும்னு தெரியல அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஏவம் விதே காலே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பூஷண விஸ்தரக திருஷ்டகா இந்த 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 ஆர்னமெண்ட்ஸு இந்த ஆபரணங்கள் எல்லாமே வந்து பார்க்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அஸ்மாக்கம் பாக்ய வைஷம்யாது பதிதக பாதயிஷ்யதி அதாவது அந்த அவனுடைய பாக்ய வைஷம்யம் அப்படின்னா அவனுடைய பேட் லக்கு நம்மளுடைய நம்மளுடைய அந்த பேட் லக்கு அந்த மிஸ்ஃபார்ச்சூன் அப்படிங்கிற சமயத்தில் பதிதக பாதயிஷ்யதி எல்லாமே வந்து ரூயின் ஆயிடும் புரியுறதா இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து இந்த அலங்காரத்தை வந்து இவன் கொண்டு வந்து கொடுத்துருக்க வேண்டான் எந்த மாதிரி ஒரு டைம் அப்படின்னா ஒன்று இவன் கோர்ட்டில் இருக்காங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ய வைஷமியம் தௌர்பாகிய ஸ்திதி இவனுக்கு இருக்கு அப்போ வந்து பதிதக இந்த பூஷண விஸ்தரக இந்த விதூஷகனுடைய கக்ஷ தேசத்துலேருந்து பூமியில் விழுந்தது அதனால் இவைகள் திருஷ்டக இந்த எல்லாராலையும் பார்க்கப்பட்டது இங்கே வந்து அயம் பூஷண விஸ்தரக இந்த அலங்கார பூஷணங்கள் இருக்கு பேர் இந்த ஆபரணத்தோட சமூகம் இருக்கு பேர் அது என்ன பார்த்த இஷ்யதி இதை வந்து என்ன வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிடும் இப்போ வந்து வசந்த சேனாவோட நகையை வந்து நான் வச்சுட்டுருக்கேன் விதூஷகன் வச்சுட்டுருக்கான் பிகாஸ் இப்போ ஆரோப்பம் பண்ணப்பட்ட இது என்ன கேஸ் என்ன இவனுக்கு அகேன்ஸ்டானா ஹீ மர்டர்ட் வசந்த சேனா ஃபார் ஹர் ஜுவல்ஸ் ஃபார் ஹர் ஆபரணங்கள் தானே ஸோ அந்த ஆபரணங்கள் மைத்ரேயன் ஆன இவனோட ஃப்ரெண்டு கையிலேருந்து விழுந்தது அப்படின்னா இட் இஸ் கிளியர்லி ப்ரூவ்ட் தட் ஹீஸ் கில்ட்டி இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த மாதிரி ஆயிருக்க வேண்டாம் புரியுறதா அதான் ஸோ இதனால என்ன நிரபராதக அகம் அப்படி இருக்கிற என்னுடைய விநாசத்துக்கு காரணமாக இருப்பவைகள் யாரு எவைகள் அப்படின்னா இந்த பூஷணங்கள் அது கிளியர் கட்டாக காமிச்சு கொடுத்துருத்து நான் தான் இந்த கல்பிரட்டுங்கிற மாதிரி இல்லையா படி நீ ஏன் வந்து என்ன நடந்தது அந்த இருக்கிறத இருக்கிறபடி சொல்லிட அப்படிங்கிறான்
பூதார்த்தகனா என்ன நடந்ததோ என்ன ட்ரூத்தோ அது சொல்லிட அப்படிங்கிறான். நிவீக்ஷதே இங்க வந்து நிருபதி அப்படின்னா இங்க வந்து நீதி, நீதியினுடைய சக்ஷுஷானது கண்ணானது துர்பலம், ரொம்ப வீக்கா இருக்கு. ந ஏதத் தத்துவம் நிரீக்ஷதே, தே ஆர் நாட் ஏபிள் டு சீ த ட்ரூத். ஓகே, கேவலம் வதத்தக தைன்யம், இதில் வந்து மேலே சொல்ல சொல்ல ஒரு 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 தைன்ய ஸ்திதிக்கு தான் நான் போவேனே தவிர, அஸ்லாக்யம் மரணம் பவேத், எனக்கு வந்து ஒரு ஸ்லாக்யம் ஒரு ஒரு பெருமைக்குரிய ஏதோ ஒரு ஒரு போராட்டத்தில் 4 பேருக்கு போராடி சாருதத்தன் வந்து செத்து போயிட்டாங்கிறது இல்லை, எனக்கு வந்து என்னை டிஃபேம் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு டெத்தானது நிகழப்போகிறது அப்படிங்கிறான். என்ன இங்கே வந்து நீதிஹி வீக்னா இங்கே வந்து டில் திஸ் இது வந்து அந்த அதிகரணக்காலாம் வந்து நம்பலை, சாருதத்தன் கேன் நெவர் கமிட்டுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கா. இங்கே வந்து இவர் வந்து நிருபதேகே சக்ஷுஹு துர்பலம்ங்கிற இடத்துல அவனுக்கு அகெயின்ஸ்டாக எல்லாம் வந்திருக்குன்னு வேணால் சொல்லிக்கலாம். புரியுறதா? நோபடி நோ ஆல்சோ இன்டிகேட்ஸ் தட் ஷகாரா பீயிங் இஸ் பிரதர் இன் லா த லா வில் டில்ட் டுவர்ட்ஸ் அது 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 ஒன்று சொல்லலாம். பட் இன்னும் இங்கே ராஜா கிட்டேயே போல, சி இங்கே கேஸ் வந்து டிஸ்கஸ்ட் இன் த நியாயாலயம், இதில் அந்த அதிகரணக்கன் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கொடுக்க போகிறது தான் அந்த பாலகன், சரியா? ஸோ வந்து ஆனால் இவனுக்கு ஷகாரன் வந்து ராஜஷியாலன் இருந்தாலும் இந்த அதிகரணிக்கா இது வரைக்கும் இவன் வந்து ஒத்துக்கவே இல்லையே, சாருதத்தன் வந்து தான் கமிட் பண்ணியிருப்பான் இந்த மிஸ்டேக்கன்னு யாருமே ஒத்துக்கலையே. அவனுக்கு அகேன்ஸ்டாக தே ஹவ் நாட் அட்டர்ட் ஈவன் அ வேர்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் இங்கே வந்து நிருபதேகே சக்ஷு துர்பலம்ங்கிற இடத்துல எல்லாமே அவனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். அதனால அதனால தத்துவம் வந்து நான் நிரீக்ஷத்தேனா கெனாட் சீ த ட்ரூத்துங்கிற இடத்துல வந்து உண்மையை அவளால் கண்டுபிடிக்க முடியல, பிகாஸ் எவ்ரி திங் இஸ் அகேன்ஸ்ட் மீ அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஒரு இடத்துல கூட அந்த 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 சிரேஷ்டி காயஸ்தர்களோ இல்லைன்னா அந்த ஜட்ஜோ இது வரைக்கும் சாரதத்தனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வார்த்தை சொல்லலை இல்லையா? இல்லை அதான் மேலபடி சிரேஷ்டி காயஸ்தம் விலோக்கிய வசந்த சேனா மாதரம் உத்திஷ்ய. ஏய் ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இருந்தா ஒரு பேஜ் தள்ளிட்டேன் நான், இல்லையே இதுக்கப்புறம் என்ன? அதிகாரணிகா. ஆ ஓகே, தானே பார்த்தேன். அங்காரக விருத்தஸ்ய பக்ஷீணஸ்ய ப்ரஹஸ்பதே கிரஹோயம் அபரஹ பார்ஷ்வே தூமகேதுரிவ உத்திதம். தூமகேதுரிவ சோ அதிகாரணிகன் சொல்றார், கஷ்டம் போகோ கஷ்டம் கஷ்டம் போ இந்த மாதிரி ஆயிடுத்து. அங்காரக விருத்தஸ்ய பிரக்ஷீணஸ்ய ப்ரஹஸ்பதேஹே கிரஹோ கிரஹோயம் அபரஹ பார்ஷ்வே தூமகேதுரிவ உத்திதஹ. அங்காரகம் அந்த அந்த செவ்வாக்கு விருத்தமான ஏற்கனவே ரொம்ப பிரக்ஷீணமாக இருக்கிற அந்த குரு, இதுக்கு கிரஹோயம் அபரஹ பார்ஷ்வஹ பார்ஷ்வே இன்னொரு கிரகம் மாதிரி இங்கே பக்கத்தில் வந்து எது இருக்குன்னா ஒரு தூமகேத்து, அது எதுனா இந்த ஆபரணங்கள். இங்கே வந்து கிளியர் அப்ரசுத்த பிரசம்சா ஏற்கனவே. ஆ ஸோ அங்காரக விருத்தசிய, ஸோ வந்து ஏற்கனவே இங்கே இந்த செவ்வாங்கிறது இந்த சகாரன், ஏற்கனவே இவனுக்கும் இந்த சாருதத்தனுக்கும் ஒத்துக்க வராது. இங்கே வந்து ப்ரஹஸ்பதிங்கிறது இந்த சாருதத்தன், க்ஷீண ஸ்தித்தியில் இருக்கிறான் அந்த சாருதத்தன், எல்லாத்தையும் விட்டுட்டும். அப்படி இருக்கிற டைமில் அபரக கிரகா எது அப்படின்னா இந்த ஆபரணங்கள் என்ன அவைகள் வந்து எது மாதிரி இருக்குன்னா ஒரு தூமகேத்து மாதிரி முளைச்சின் வந்துருத்து அப்படிங்கிறோம். ஸோ இங்கே வந்து இந்த தூமகேத்துரிவங்கிற அபரக அந்த இடத்துல உப்பமா, அண்டு இது வந்து இன்டைரக்டாக இவாளுக்கு மீனாருதுங்கிறதுனால அப்ரஸ்துத்த பிரசம்சா. இங்கே வந்து அத்த ஷகாரக பௌமேன சாருதத்தக ப்ரஹஸ்பதினா விதூஷக கக்ஷ பதித ஆபூஷணானி தூமகேத்துனா துல்யானி பிரதீயந்தே இதி பாவக. அத்த நியாயாதிகர நியாய நியாய அதிகரண கரணிக்காக பிரயத்தமானாக அபி சாருதத்த ரக்ஷணே அசமர்த்தாக இது தன் மரணம் அவசியம் பாவி மன்னியந்தே இது பூத்தியம். சரியா புரியுறதா? அப்பிரஸ்துதேன அனேன அங்காரக விருத்த ப்ரஹஸ்பதேஹே பார்ஷ்வே தூமகேது கிரக சதிருஷ கிரகாந்தர உதய வர்ணனேன பிரஸ்துதஸ்ய
சகார அபியுக்த சாருதத்தஸ்ய வசந்தசேனா அலங்கார அலங்கார பாத ரூப பிரமாண உபஸ்திதி போதாத் அப்ரஸ்துத பிரசம்சா இயம் அலங்கிருதி சாச்ச தூமகேது ரிவ இதி உபமையா சங்கீரியதே இதி ஜீவானந்தா. இந்த மாதிரி ஸ்திதியானது வந்துடுத்து அப்படிங்கிறான் உனக்கு. ஆ படி படி. சிரேஷ்டி காயஸ்தம் விலோக்கிய வசந்தசேனா மாத்திரம் உத்திஷ்ய அவஹிதா தாவத் ஆர்யா ஏதத் சுவர்ண பாண்டகம் அவலோகயது ததேவ ததேவ இதம் நவாதி. வசந்தசேனாவோட அம்மாவை பார்த்துட்டு அவள் கேட்குறா அவஹிதா தாவத்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கோ இது வந்து ஏதத் சுவர்ண பாண்டகம் அவலோகயது இதை பார்த்துட்டு ததேவ இதம் நவா இது அதே உன்னோட பொண்ணோட ஆபரணங்களே தான் இவைகளா என்று பார்த்து விட்டு சொல் அப்படிங்கிறான். அதே மாதிரி இருக்கு ஆனால் இது அது இல்லை இயர்சி இதெல்லாம் சதிருஷம் ஏதத் இட் லுக்ஸ் த சேம் பட் இட் இஸ் நாட் த சேம் விதுஷகனானா விஷயம் தெரியாம தானே சார் வரான் அவன சார் அவன் வந்து வேணுண்டே சாருதத்தனை மாட்டி கொடுக்கணும்னு வரான் அதிகரண மண்டபத்துக்கு வர ஆம்பிட்ல ஜுவல்ஸோட இதோட இந்த ஸ்டூப்பிடா இருக்க முடியும் சார் அவன் அவன் போயிட்டு இருக்குது வசந்த சார் நான் வீட்டுக்கு சார் அந்த வே விஷயத்தை கேட்டு பரபரப்பா ஓட நம்ம பண்ண மாட்டோமா எங்கேயோ ஒரு இடத்துல கேஷ் இல்லை நம்ம 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 பேங்க்லேருந்து கேஷ் எடுக்கிறோம் அர்ஜென்ட்டாக ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னா வீட்டுக்கு வந்து மூலமாக கேஷை வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போவோம் இல்லை இல்லை பட் இவன் வந்து எப்படி காப்பாற்றுறா பாருங்க அவளை